டிஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் அப்படின்னா 60 நிமிஷம், 3600 வந்து செகண்ட்ஸு. இப்போ ஹவர்லேருந்து மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா ஹவர்லேருந்து 60 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மினிட்டாக மாறிடும். மினிட்லேருந்து ஹவர் எப்படி மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 60. ஸோ மினிட்லேருந்து 60 டிவைட் பண்ணால் நமக்கு ஹவர் கிடச்சிரும். ஸோ மினிட்லேருந்து 60 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு செகண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட்ஸ்லேருந்து 60 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, அடுத்து வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட், 1 மீட்டர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஈக்குவேஷன் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 1 கிலோமீட்டர் அதாவது கிலோமீட்டர் அப்படின்றது பெரிய வேல்யூ, மீட்டர் அப்படின்றது சின்ன வேல்யூவா, ஸோ அதாவது பெருசுலேருந்து சிறுசு கழிக்கும் போது 5 வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் வரும்போது 18/5 பெரிய நம்பர் வரும், ஸோ 18/5 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.